அடுத்து நான் பார்க்குறது குடும்பம், குடும்பத்தோடைய உறவு முறைகள் அதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னு. இதில் ரெண்டு வகையாக நம்ம சொல்லணும். இதை ரெண்டு வகையாக குறிப்பிடும்போது ஒன்று வந்து ஹம்பிள் அல்லது நியூட்ரல் ஃபார்ம் அப்படின்னா சொந்த குடும்பத்தை சார்ந்தவர்களை ஒரு மாதிரி கூப்பிடணும். நம்ம குடும்பத்தை தாண்டி அடுத்த குடும்பம் அப்படின்னு, அதாவது அடுத்த குடும்பம்னு எடுத்துக்கிட்டாலே பெரியப்பா பெரியமாவே அடுத்த குடும்பம் தான், அத்தை மாமா அவங்க எல்லாமே அடுத்த குடும்பத்தை சார்ந்தவர்களோடைய இதை நம்ம சொல்கிறது அப்படின்னு சொன்னால், அவர்களுடைய உறவு முறைகளை வந்து நம்ம உறவு முறைகளை, அப்போ உங்கள் அம்மா எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்க, அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னாலே அது அடுத்தவங்களுடைய அம்மாவை தான் குறிக்கிறோம். நம்ம யார்கிட்ட பேசுகிறோமோ அவங்களோட அம்மா, அதை வந்து நம்ம அம்மாவை கூப்பிட்ற மாதிரி அவங்க அம்மாவை நம்ம கூப்பிட முடியாது. அவங்கள வந்து இன்னும் ஆனரிஃபிக்காக, இன்னும் கொஞ்சம் பண்போடு அவங்கள வந்து அழைக்கணும். இதுதான் ஆனரிஃபிக். ஹம்பிள் அப்படிங்கிறது நம்ம வீட்டுக்குள்ளார நம்மளோட உறவு முறைகளை உரிமையாக கூப்பிடுறது தான் ஹம்பிள் ஃபார்ம். இதை எப்படி கூப்பிடுறதுன்னா கசோ, இதுக்கு வந்து என்ன பண்ணணும், இதை நார்மலாக அந்த பேரை சொல்லணும். இதில் வந்து ஒன்று ஓ அப்படின்னு வந்து சேர்த்து சொல்லணும் அல்லது கோ அப்படின்னு சேர்த்து சொல்லணும். இதை போட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய பேச்சு வந்து இன்னும் பணிவாக இருக்குது, பண்போட இன்னும் கம்மியாக இது அதிகமான மரியாதையோடு இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ குடும்பம் அப்படின்னா கசோக்கு, கசோக்கு அப்படின்னா குடும்பம், க சோக்கு க சோக்கு அப்படின்னா குடும்பம். இதெல்லாம் ஹிரகானால் எழுதி பார்க்கணும். இது வந்து அடுத்தது இந்த கசோக்கு வந்து கோ கசோக்கு அப்படிம்பாங்க. அடுத்தவங்க குடும்பத்தை குறிப்பிடும்போது கோ கசோக்கு. அடுத்தது கணவர் அப்படின்னா நம்மளுடைய கணவரை, தன்னுடைய சொந்த கணவரை மென்ஷன் பண்ணும்போது சுஜின், ஷுஜின். பிறர் கணவரை, நீங்கள் உங்கள் கணவர் வேலைக்கு போயிட்டாரா அப்படின்னு சொல்லி அவங்கள கேட்கும்போது கோ சுஜின், கோ சுஜின்னு கேட்டாலே அவங்க அடுத்தவர் கணவரை பற்றி விசாரிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம், கோ சுஜின். அடுத்தது மனைவி, மனைவி சொந்த மனைவியை சொல்லும்போது கணாய் அப்படின்னு சொல்லணும். பிறர் மனைவியை ஒக்குசாம் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது குழந்தை, சொந்த குழந்தைய கொதோமோ அப்படின்னு சொல்லுவோம். கொதோமோ அப்படின்னா குழந்தை. பிறர் குழந்தையை குறிப்பிடும்போது ஒக்கோசான், இது ஒக்குசான் மனைவி, ஒக்கோசான் ஒக்கோசான் அப்படின்னா சிறு குழந்தைய குறிப்பிடுறது, அடுத்தவருடைய குழந்தை. அடுத்து மகன், மகனை வந்து குறிப்பிடும்போது முசுமே, முசுமே அப்படின்னு சொன்னால் மகன், சாரி மன்னிக்கணும் முசுக்கோ, முசுக்கோ அப்படின்னு சொன்னால் மகன். இப்போ பிறருடைய மகனை குறிப்பிடும்போது உங்கள் பையன் காலேஜ் முடிச்சிட்டானா அப்படின்லாம் கேட்பாங்கல்ல, அது மாதிரி முசுக்கோசான் அப்படின்னா அவங்க யார் கேட்டுக்கிட்டு இருக்காங்களோ அவங்க மகனை பற்றி விசாரிக்கணும்னு புரிஞ்சுக்குவாங்க. முசுக்கோ சான் அப்படின்னு சொல்லணும், முசுக்கோ சான். அடுத்தது மகள்னா முசுமே, முசுமே. அவங்கள வந்து குறிப்பிடும்போது அடுத்தவங்க பொண்ணை குறிப்பிடும்போது முசுமே சான், அல்லது இன்னொரு பேர் இருக்குது ஓ ஜோசான், ஓ ஜோசான், ஓ ஜோசான் அப்படின்னு சொன்னாலும் மகள்னு தான் அர்த்தம், மகள்னது இந்த குமரி வயதில் இருக்கிற பெண், ஓ ஜோசான். அடுத்தது பேரண்ட்ஸ், பெற்றோர், பெற்றோரை குறிப்பிடும்போது ரியோஷின் அப்படின்னு சொல்லணும். ரியோஷின் அப்படின்னு சொன்னால் தாய் தகப்பன் இரண்டு பேரையுமே குறிப்பிடுறோம் அப்படின்னு அர்த்தம், ரியோஷின். அதை வந்து அடுத்தவங்களுடைய பெற்றோரை குறிப்பிடும்போது கோ ரியோஷின், கோ ரியோஷின், கோரியோஷன். அடுத்தது அப்பா, அப்பா தன் சொந்த அப்பாவை மட்டும்தான் சீச்சின்னு கூப்பிடணும், சீச்சி அப்படின்னா அப்பா, சொந்த அப்பாவை சீச்சி, ஒத்தோசான்னு கூப்பிடலாம். சீச்சிங்கிறது இன்னும் அவங்க குடும்பத்துக்குள்ளே நெருக்கமாக கூப்பிட்றதா அர்த்தம், சீச்சி. ஒத்தோசான், ஒத்தோசான், இந்த ஓவெல்லாம் இழுத்து தான் சொல்லணும், ஒத்தோசான் அப்படின்னா அப்பா. அடுத்தது அம்மா, சொந்த அம்மாவை ஹாஹா அப்படின்னு கூப்பிடணும், சொந்த அம்மாவை ஹாஹா. அப்படி தான் கம்பல்ஷன் கிடையாது, ஒக்காசான்னு கூப்பிடலாம், ஒக்காசான். ஆனால் பிறருடைய தாய் தகப்பனை குறிப்பிடும்போது அப்பாவை ஒத்தோசான் அப்படின்னும் அம்மாவை ஒக்காசான் அப்படின்னும் கூப்பிடணும். நிறைய இந்த கிராமப்புறங்கள்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க முக்கால்வாசி, ஒக்காசான் ஒத்தோசான் தான். அடுத்தது தாத்தா, தாத்தான்னு எடுத்துக்கிட்டால் சோஃபு, சொந்த தாத்தா வந்து சோஃபு அப்படின்னு கூப்பிடுவாங்க. சொந்த நம்மளுக்கு இப்போ அப்பாவுடைய அப்பாவை பெற்றவங்க அம்மாவை பெற்றவங்க சொந்த தாத்தாவை மட்டும்தான் சோஃபுன்னு கூப்பிடணும். அடுத்தவங்க தாத்தா இல்லை பெரிய தாத்தாவாக இருந்தால் கூட ஒஜிசான், 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 ஒஜிசான் அப்படின்னா தாத்தா, இந்த ஈயை இழுத்து சொல்லணும், ஒஜிசான். அடுத்தது பாட்டி அப்படின்னா சோபு, சோபு அப்படின்னா பாட்டி, நம்ம சொந்த பாட்டி, அம்மாவை பெற்ற பாட்டி இல்லைனா அப்பாவை பெற்ற பாட்டி, சோபோ, சாரி சோபோ, அம்மாவை பெத்த பாட்டி அப்பாவை பெத்த பாட்டி, அவங்கள மட்டும் சோபோன்னு சொல்லணும். அடுத்தவங்க பாட்டியை சொல்லும்போது ஒபாசான், 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 இதை இழுத்து சொல்லணும், ஒபாசான் அப்படின்னு இழுத்து சொல்லணும்.
அடுத்து மாமா. இதுக்கு தான் ஏன் அங்கே இழுத்து இழுத்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு இது சொல்கிறோம். மாமா ஒஜி, சொந்த மாமா ஒஜின்னு கூப்பிடணும். பிறருடைய மாமாவை ஒஜிசா. இப்போ இது ஒஜிசா அப்படின்னு சொன்னால் தான் தாத்தா, ஒஜிசா அப்படின்னு சொல்லிட்டா மாமா. அதனால் இதை வந்து தாத்தாவுக்கு கொஞ்சம் இழுத்து தான் சொல்லணும். அது ஒஜிசா அப்படின்னா மாமாவை கூப்பிட்றதா அர்த்தம். அதே மாதிரி அத்தை ஒபா, சொந்த அத்தை ஒபா, அம்மா அப்பாவோட கூட பிறந்த அத்தை, கூட பிறந்த அக்காவோ தங்கச்சியோ ஒபா. ஒபாசா அப்படின்னா பாட்டி, ஒபாசா அப்படின்னா அத்தை, அடுத்தவங்களோட பிறருடைய அத்தை. அடுத்தது அண்ணன். அண்ணனை பார்த்தா அணி, அணின்னா அண்ணன், சொந்த அண்ணனை அணி அப்படின்னு கூப்பிடுவோம். பிறருடைய அண்ணனை ஒனீசா அப்படின்னு கூப்பிடணும். ஓ இந்த நீ இழுக்கணும், நீசா ஒனீசா அப்படின்னு கூப்பிடணும் பிறருடைய அண்ணனை. அக்காவை அணே அப்படின்னு கூப்பிடலாம், சொந்த அக்காவை அணேன்னு கூப்பிடணும். பிறருடைய அக்காவை ஒனேசா, ஒனேசா மேலே இழுத்து கூப்பிடணும் ஒனேசான் அப்படின்னு. தம்பி, தம்பிக்கு ஒத்தோத்தோ, ஒத்தோத்தோ இது இழுத்து தான் சொல்லணும் ஒத்தோத்தோ. பிறருடைய தம்பிக்கு ஒத்தோத்தோ சான், ஒரு சானை சேர்த்துற வேண்டியதுதான் ஒத்தோத்தோ சான் பிறருடைய தம்பி. தங்கை அப்படின்னா இமோத்தோ, இமோத்தோ இமோத்தோ, சொந்த தங்கச்சி இமோத்தோ, பிறருடைய தங்கச்சி வழக்கம் போல் சானை சேர்த்துற வேண்டியதான் இமோத்தோ சான், இமோத்தோ சான். அடுத்து சகோதரர்கள், வெறுமன அண்ணன்கள் தம்பிகள் அந்த ஆண்களை மட்டும் குறிக்கிறது சகோதரர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கியோதாய், கியோதாய் நம்மளோட சொந்த கூட பிறந்தவங்க சகோதரர்கள் மட்டும் அப்படின்னு அந்த குரூப்பை எடுத்துக்கிட்டா கியோதாய். பிறருடையவங்களை கோ கியோதாய் அப்படின்னு சொல்லணும், கியோ கோதாய் கியோதாய். வெறுமன சகோதரிகள் மட்டும் அப்படின்னு சொன்னால் ஷீமாய், ஷீமாய் அதில் அக்காவோ தங்கச்சியோ எல்லாம் இருக்கலாம் ஷீமாய். இது பிறருடைய சகோதர பிறருடைய சகோதரிகளை குடிக்கும்போது கோ ஷீமாய். இப்போ மிக்சடாக இருக்கிறாங்க உடன் பிறந்தவர்கள் அப்படின்ற அர்த்தத்தில் சகோதர சகோதரிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கியோதாயே யூஸ் பண்ணணும். அதில் பெண்களும் இருப்பாங்க ஆண்களும் இருப்பாங்க, ரெண்டு அக்கா ஒரு அண்ணன் ரெண்டு தங்கச்சி அப்படி ஒரு தங்கச்சி அது மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா மிக்சடாக இருக்கிறவங்கள குறிப்பிடும்போது உடன் பிறந்தவர்கள் அப்படின்னு குறிப்பிடும்போது கியோதாய் தன்னுடைய சொந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க. பிறருடைய குடும்பத்தில் உள்ள சகோதர சகோதரிகளை குறிப்பிடும்போது கியோ கோ கியோதாய் இப்படி குறிப்பிடணும்.